சூர்யாவுக்கு வில்லனாகும் கார்த்தி கில்லி ரீலீஸின் முதல் நாள் வசூலை கூட முந்த முடியாமல் திணறும் விஷாலின் ரத்னம் திரைப்படம் இன்ஸ்டாவில் வெளியான மோசமான வீடியோ பிக் பாஸ் ரவீனா கொடுத்த பதிலை பாருங்க தளபதி விஜய்க்கு இளைய தளபதி கவின் கொடுத்த ட்ரிபியூட் இதோட சேர்த்து இன்னும் நிறைய செய்திகள் உள்ள போகலாம் சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா கங்குவா இந்த திரைப்படத்துல சூர்யா திஷா பத்தானி பாபி தியோல் உள்ளிட்ட பலர் வந்து நடித்திருக்காங்க இந்த படத்தோட டப்பிங் பணிகள் எல்லாம் முடிஞ்ச நிலையில இப்ப வந்து இந்த படத்தோட சிஜி ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்குற இந்த கங்குவா திரைப்படமானது கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணாதான் தான் பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது சோ அதனால இந்த படத்துக்கு வந்து ஒரு ஹெவி ப்ரொமோஷன் தேவைப்படுது சோ என்ன மாதிரியான ப்ரொமோஷனா படக்குல கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா சூர்யா படம் இவ்வளவு பெரிய கலெக்ஷன் ஆகுமா அப்படின்ற டவுட் வந்து ரசிகர்கள் மத்தியில இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா படத்தோட இயக்குனர் இதுக்கு முன்னாடி எடுத்த திரைப்படங்கள் பெருசா ஓடல அதுலயும் குறிப்பிட்ட சொல்ல போனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து எடுத்த அண்ணாத்தே வந்து மண்ணை போயிடுச்சு சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இவரை நம்பி எவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ அப்படி இருக்கும் பட்சத்துல சமீபத்துல வந்து ஒரு நிகழ்ச்சியில நடிகர் கார்த்தியும் மற்றும் சிறுத்தை சிவாவும் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா கார்த்தி வந்து இதுக்கு முன்னாடி காஷ்மீர் அப்படின்ற திரைப்படத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப கங்குவா திரைப்படத்துல சூர்யா என்ன மாதிரி ஒரு கெட்டப்ல இருக்காரோ அதே மாதிரி ஒரு கெட்டப்ல தான் பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து காஷ்மீரா திரைப்படத்துல பிளாஷ் பேக்ல வந்து ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு சோ அந்த போட்டோவை காட்டி கார்த்தி வந்து கங்குவா திரைப்படத்துல வில்லனாக நடிப்பதா சொல்லப்படுது அப்படி எதுவும் நடந்திருக்கா வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கப்படுது அதுக்கு வந்து சிறுத்தை சிவா என்ன சொன்னார் அப்படின்னா கண்டிப்பா இல்லங்க ஏன்னா படத்துல ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு சோ இனிமே அது நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ அதுக்கு பிறகு கங்குவா பாகம் இரண்டுல வந்து சூர்யா மற்றும் கார்த்தி ரெண்டு பேருமே மோதிரம் மாதிரி காட்சிகள் இருப்பதா வந்து சொல்லப்படுது சோ அவங்க ரெண்டு பேரும் மோத வாய்ப்பு இருக்கா சோ பாகம் இரண்டுல கார்த்தி நடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு வந்து சிறுத்தை சிவா என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சோ இது மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா ஒருவேளை இந்த கங்குவா திரைப்படம் இவங்க எதிர்பார்த்த மாதிரி பிரேக் இவன கலெக்ட் பண்ணி அதாவது ஐந்நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய பாகம் இரண்டு எடுப்பாங்க அதுல வந்து கார்த்தி வந்து சூர்யாவுக்கு வில்லனாக நடிக்க அதிக வாய்வி இருப்பதாக சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா கார்த்தி சூர்யா ஒரே திரைப்படத்துல அதுவும் ரெண்டு பேரும் மோதி கொள்ற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வேணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே கங்குவா திரைப்படத்தை போய் தியேட்டர்ல பார்த்து அந்த படத்தை ஹிட் ஆக்குங்க ஐநூறு கோடிக்கு மேல வசூல் செய்ய வைங்க சோ கண்டிப்பா அண்ணனும் தம்பி வந்து ஸ்க்ரீன்ல வந்து மோதுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ கார்த்தியும் சூர்யா மோதுனா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அதாவது கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி ீங்களான்னு சொல்லி உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து கீழே தாமசு தெரிவிச்சுக்கங்க ஹரி இயக்கத்துல விஷால் நடித்து நேற்று வெளியான திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா ரத்னம் சில ஏரியாக்கள்ல வந்து இந்த படத்தை வந்து வெளியிட விடாம பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்க வந்து விஷால் வந்து சமீபத்தில் வந்து ஒரு வீடியோனே வெளியிட்டு பரபரப்பை இருந்தார் அதுல வந்து நிறைய பேர் வந்து இவர் வந்து இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக புதுசு புதுசா இதெல்லாம் ட்ரை பண்றாருப்பா இதெல்லாம் வந்து ப்ரொமோஷனல் ஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கும் பட்சத்துல அவ்வளவு ப்ரொமோஷனல் ஸ்டண்ட் பண்ணியும் இந்த படத்தோட கலெக்ஷன் ரொம்பவே கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு தடையின்றி வந்து இப்ப விஷாலுடைய ரத்னம் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஆனா அந்த படத்தை பார்த்து ரசிகர்களும் விமர்சனம் விமர்சகர்களும் வந்து படத்துக்கு அதிக அளவுல நெகட்டிவ் விமர்சனங்களை தான் கொடுத்துட்டு வராங்க விஷாலின் முந்தைய படமான மார்க் என்டனி திரைப்படம் முதல் நாளே கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் வசூல் செய்திருந்துச்சு அதுக்கு பிறகு அந்த படம் வந்து எண்டுல வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செய்திருந்ததாக சொல்லப்படுது உண்மையாவே ஒரு நல்ல ஒரு திரைப்படம் ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொண்ட ஒரு திரைப்படம் அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்து எஸ் ஏ சூர்யா நடிப்பாரக்க இருந்ததால அந்த படம் வந்து ஹிட் ஆனிச்சு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக விஷாலுக்கு அமையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு படக்குழு வந்து இந்த படத்தை வந்து பெரிய

படத்துக்கிட்ட விஷால் இப்படி அடி வாங்கினது குறித்த உங்கள் கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க சேதுபதி சித்தா போன்ற படங்களை இயக்குனவர் தான் இயக்குநர் அருண்குமார் இவரோட டைரக்ஷன்ல இப்ப வந்து விக்ரம் தனது அறுபத்தி இரண்டாவது படமான வீர தீர சூரன் திரைப்படத்தினுடைய பாகம் இரண்டுல நடிச்சிட்டு இருக்காரு அதாவது பாகம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பிறகு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதாவது கிட்டத்தட்ட முதல்ல வந்து சீக்குவல் எடுத்துட்டு அதுக்கு பிறகு ப்ரீக்குவல் அதாவது அஜித் வந்து பில்லா பாகம் இரண்டுல நடிச்சுட்டு அதுக்கு பிறகு பில்லா பாட் ஒன் கிட்டத்தட்ட அது மாதிரி இதுல வந்து எஸ்டி சூர்யா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விஜயனும் இந்த திரைப்படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ ஹீரோயினா நடிப்பதாக சொல்லப்படுது சோ இந்த படத்துக்கு வந்து ஜி பிரகாஷ் குமார் தான் மியூசிக் பண்ண இருக்காரு ஏற்கனவே இந்த படத்தோட அறிமுக டீசர் வந்து சியானுடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகி வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த டீசர்ல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து ஒரு வித்தியாசமான கெட் அப்ல சொல்லவே வேணாம் விக்ரம் வந்து பின்னி பெடல் எடுத்துருவாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த டீசர்ல வந்து ஒரு கெட் இருக்காரு இதை தாண்டி இன்னும் இரண்டு கெட்டப் அப் இருக்காம இந்த படத்துல சோ கிட்டத்தட்ட மூணு கெட் நம்ம விக்ரம் நடிக்கப் போறாராம் அதானே பார்த்தேன் எங்கடா ஒரு புதிய இயக்குனருக்கு நம்ம விக்ரம் வாய்ப்பு கொடுத்திருக்காரு

எடுத்திருக்காரு சோ கண்டிப்பா இந்த திரைப்படமும் நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ பொறுத்த பார்ப்போம் இந்த படத்தோட ஷூட்டிங் வேற நேரத்தை தான் ஆரம்பிச்சதாகவும் சொல்லப்படுது சோ இந்த படம் மூலமாக விக்ரமுடைய கேரியர் வந்து ஏறு முகத்தை போக போதா இறங்கு முகத்துல போக போகுதா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழ கமெண்ட்ஸ் தெரிவிச்சுக்கோங்க ஸோ அதிக கெட்டப்புக்கு ஆசைப்பட்டு கேரியரை வந்து தொம்சம் பண்ண விக்ரம் பத்தி பேசிட்டோம் சோ விக்ரம் வந்து தொம்சம் பண்ண ஒரு டேரக்டரை பத்தி பேசணும் தானே அது வேதியார இல்லைங்க ரிமாண்டி காலனி இமைக்கா நொடிகள் கோப்ரா போன்ற திரைப்படங்களை இயக்குனர் இயக்குனர் அஜய் ஞானமுத்து தாங்க அதாவது இவரது இயக்கத்துல வந்து கடைசியாக வழி வந்த திரைப்படம் தான் கோப்ரா இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா அந்த படத்தை வந்து வேற லெவலில் எதிர்பார்த்தாங்க இவர் முன்னாடி எடுத்த திரைப்படங்கள் இமைக்கா நொடிகள் டிமாண்டி காலனில வேற லெவல் திரைப்படம் அதை தாண்டி இவர் வந்து இயக்குனர் ஏ ஆர் முருகதாசுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து டாப்ல இருந்ததுக்கான காரணமே அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க பேசிப்பாங்க ஏன் அப்படின்னா அவ்வளவு டேலண்டடான அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சுக்கிட்டு வந்து தான் அவர் வந்து இந்த லெவல்ல டாப்ல இருந்தார் அதுக்கு பிறகு ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் அடுத்தடுத்த படங்கள் வந்து எடுக்க போன பிறகு பாத்தீங்கன்னா நம்ம முருகதாசுடைய திரைப்படங்கள் கொஞ்சம் மண்ணக்கவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனாலே நிறைய பேர் சொல்லுவாங்க இவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பில்லர்ஸா இருந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து தனியார் திரைப்படங்கள் எடுக்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே இருந்தாங்க அதே மாதிரி தான் டிமாண்டிக்கா

வந்து ஒரு ஓடிடி தளத்துக்காக இவர் வந்து பூஜா ஹெட்டியை வைத்து ஒரு வெப் தொடர் ஒன்றையும் இயக்க இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த நிலையில தெலுங்கில் ஒரு புதிய படம் ஒண்ணு இயக்குவதற்காக இவர் வந்து ரெடி ஆயிருக்காரா சோ அது யார் அந்த படத்துல ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் தான் பாத்தீங்கன்னா அதுல ஹீரோவாக நடிக்க போவதாக வந்து சொல்லப்படுது அதுக்கான பேச்சுவார்த்தை தான் நடந்த வண்ணம் இருக்கு அதாவது தமிழ் நடிகர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு ப்ரொடியூசருக்கு படம் பண்ண போயிட்டாங்க நம்ம தளபதி மாதிரி நடிகர்கள் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இயக்குநர்களும் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு நடிகர்களுக்கு வந்து படம் இயக்க போயிட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சங்கர் கூட அதை பண்ணியிருந்தாரு ஈவன் லிங்குசாமியும் அதான் பண்ணியிருந்தாரு ஈவன் வெங்கட் பிரபு கூட அதை தான் பண்ணியிருந்தாரு ஸோ அப்படி வந்து எல்லாருமே தெலுங்கு பக்கம் போயிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா தமிழ்ல வந்து நிறைய அதிமேதாவிகள் இருக்காங்க அதான் எந்த படம் வந்தாலும் அதுல ஏதாவது ஒரு குறை சொல்றதுக்குனே அதிமேதாவிகள் இருக்காங்க ஸோ அதனாலயே எல்லாருமே தெலுங்கு பக்கம் போயிடுறாங்க ஏன்னா அவங்க என்னத்தை கொடுத்தாலும் திம்பாங்க அப்படின்னு தெரியும் ஸோ அதனாலேயே எல்லாருமே தெலுங்குக்கு போயிட்டாங்க என்னதான் அப்படி சொன்னாலும் தெலுங்கு திரைப்படங்கள் வந்து இப்ப வந்து இந்திய சினிமாவே பெருமைப்படுத்தும் விதமாக நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க இப்ப ரீசெண்டா ஆர் 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 திரைப்படத்துக்கு கிடைத்த ஆஸ்காரா இருக்கட்டும் நிறைய பெருமை செய்துட்டு இருக்காங்க பாகுபலியா இருக்கட்டும் சோ இன்னும் நிறைய தெலுங்கு திரைப்படங்கள் தொடர்ந்து வரத்தான் இருக்கு அதுக்காக வந்து தெலுங்கு திரைப்படங்களையும் தெலுங்கு ரசிகர்களையும் வந்து குறைச்சி எடப்பட முடியாது சோ இதர் புறம் இருக்க சோ இவர் வந்து இப்ப தெலுங்கில வந்து ஜூனியர் வைத்து திரைப்படம் இயக்க போறாரு அந்த திரைப்படம் இவருக்கு கை கொடுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் ஹரி டைரக்ஷன்ல உருவாகியிருக்கிற ரத்னம் படம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று திரையரங்கு வழியாகி ஓடிக்கொண்டிருக்கு இந்த படத்துல கதாநாயகனாக விஷா நடித்த நிலையில் அவருக்கு ஜோடியாக ஜோடியாகத்தான் பிரியா சங்கர் நடிச்சிருந்தாங்க சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு வந்த பிரியா சங்கர் ஆரம்பத்துல டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட்ல தான் நடிச்சிட்டு இருந்தாங்க அதாவது செகண்ட் ஹீரோயின் அல்லது வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஒரு ஹீரோக்கு முறை பொண்ணு அந்த மாதிரி ஒரு நார்மல் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதான் ஹீரோயின் வாய்ப்பு கிடைச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையா படிப்படியா முன்னேறிட்டு இருக்காங்க ஆனா ரத்னம் படம் ப்ரொமோஷன் எதுக்குமே பிரியா சங்கர் கலந்துக்கல அப்படின்னு

வந்து மார்க் படம் ஓடிச்சு சோ நீங்க ஓவரா ஆடாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து இவருக்கு வந்து இப்ப பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது தன்னோட படமே ஒழுங்கா ஓடலையா இதுல வந்து தன்னோட ஹீரோயின் படம் ஓடுதுல அதனால நாங்க அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஹீரோயினா சென்டிமெண்டா கூப்பிட கூடாது அப்படி இப்படின்னு இவர் முடிவு எடுத்திருக்காரு போல இருக்கு சோ அந்த முடிவு தான் இப்ப படத்தோட ரிசல்ட்டா வந்திருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஓவரா ஆடவும் கூடாது ஓவரா வந்து வாய்ஸ் சவடால் பேசவும் கூடாது அப்படின்றது வந்து ரத்ன திரைப்படத்தோட ரிசல்ட்டா பார்த்தாலே தெரியுது ஏன் அப்படின்னா ரீரிலீஸ் ஆகியிருக்க கில்லி திரைப்படத்தோட முதல் நாள் வசூல கூட முறியடிக்க முடியாது

இப்ப கோட் திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்க நம்ம தளபதி விஜய் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்தோட நடிப்புக்கு முழுக்கு போட்டு அரசியல் பக்கம் போக போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு நிலையில அவரது கடைசி படத்தை வந்து இயக்க போவது யாரு அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை வெளியாகல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எச் வினோத் அந்த படத்தை இயக்க போறாரு இது முழுக்க முழுக்க அரசியல் கலந்த ஒரு திரைப்படமாக இருக்க போகுது அதாவது அவருடைய அரசியல் என்ட்ரிக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து அனிருத் தான் இசையமைக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஏன்னா இவனுடைய இசை இப்ப சமீப வந்து இவனோட இசையில வந்து ஓட் திரைப்பட பாடல் ரிலீஸ் ஆகி அந்த திரைப்பட பாடலுக்கு பெருசா வந்து ரசிகர்கள் மதியில் வரவேற்பு கிடைக்கல என்ன தான் வந்து அதுக்கு வந்து அதிக வியூஸ் மற்றும் லைக்ஸ் வந்திருந்தாலும் அது வந்து விஜயோடைய ஃபேன் பேஸுக்கான ஒரு சாட்சி தான் அப்படின்ட்டு சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும் பாட்சதான் அடுத்ததாக வந்து அனிருத் நல்லா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி அனிருத் தான் அடுத்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போறாரா ஸோ அதோட மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ரெண்டு ஹீரோயின்ஸ் நடிக்க போகிறாங்களாம் ஸோ யார் யார் அந்த ஹீரோயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை சமந்தா மற்றும் கீர்த்தி சுரேஷ் தான் நடிக்க போகிறாங்களாம் ஸோ இப்படி தகவல் தான் இப்போ வெளியாக ஆகியிருக்கு பட் சமந்தா நடிக்கிறது ஓகே பட் கீர்த்தி சுரேஷ் நடிப்பது சரியா தவறா அப்படின்னு கேட்கப்படுது ஏன் அப்படின்னா சமந்தா விஜய் இணைந்து நடித்த திரைப்படங்களான கத்தி தெரி மெர்சல் மூன்று திரைப்படங்களும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஹிட் ஆனா கீர்த்தி சுரேஷோட விஜய் நடித்த பைரவா சர்க்கார் போன்ற படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஓடல சோ அப்படி இருக்கும் பட்சத்துல கீர்த்தி சுரேஷுக்கும் தளபதிக்கும் ஒர்க் அவுட்டே ஆகல சோ அவங்கள மட்டும் அவுட் பண்ணிட்டு வேற யாரையும் போடலாமே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இது குறித்த உங்கள் கருத்துக்கள் அதாவது கீர்த்தி சுரேஷுக்கு சமந்தா இருக்கட்டுங்க கீர்த்தி சுரேஷுக்கு பதிலா வேற எந்த ஹீரோயின் இந்த படத்துல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படி நீங்க என்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கவனம் தெரிவிச்சுக்கோங்க ரவீனா ரவினாத சின்னத்திரை வழியாக மக்கள் மனசுல வந்து பரிச்சயம் அடைந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் விஜய் டிவியில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில இவங்களை யாராலையும் மறக்க முடியாது ஏன் அப்படின்னா இவங்களுடைய சக போட்டியாளரான மணி என்பவரோட வந்து ரவீனா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே குடும்பம் நடத்தி இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அதாவது கிட்டத்தட்ட வெளியில வந்து என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்திருந்தது அப்படின்னா அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து இவங்க ஹனிமூனுக்கு போன மாதிரி அங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுச்சுன்னா அங்க போய் வந்து இவங்க யாருமே பிளே பண்ணல ஏன்னா தான் ஒன்னுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு போட்டியிலையும் வந்து இவங்க கலந்துகிட்டதாக சொல்லப்பட்டுச்சு இந்நிலையில ரவீனா தாகா பத்தி நிறைய பேருக்கு தெரியும் நிறைய சீரியல்கள் பண்ணிருக்காங்க அதை தாண்டி வந்து ஒரு சில திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க சோ இவங்க வந்து சமீபத்துல வந்து ஒரு நேர்காணல் ஒண்ணுல வந்து கலந்துக்கிட்டாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி விளக்கப்படுத்தி இருந்தாங்க என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப வைரல் ஆனிச்சு அதாவது இவங்க வந்து ஹீரோயினா நடிக்க ஆசையா அதுவும் தளபதியுடைய மகன் சஞ்சீவுக்கு ஹீரோயினா நடிக்க ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அது வந்து நிறைய நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து இன்னும் நடிக்க நடிக்கவே வரல அதுக்குள்ள அவருக்கு ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே உங்களோட ஏஜ் என்ன அவருடைய ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாம் நிறைய செய்திகள் வந்தவன விரிஞ்சு ஆனா இப்ப வந்து அவங்க அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா நான் இன்னைக்கு என்ன சொன்னனோ அது யாருமே புரிஞ்சுக்கல அதாவது நான் அதுல என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் வந்து பியூச்சர்ல ஹீரோயின் ஆனா யார் கூட நடிக்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் தளபதி கூட நடிக்கணும் அப்படின்றது ஆசை ஆனா அந்த டைம் வந்து அதை நடிக்க முடியாது என்ன ஏஜ் டிஃபரெண்ட் இருக்கும் சோ அதனால அவருடைய பையன் கூட நடிக்க ஆசை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் ஆனா இதை வந்து ரொம்ப தப்பா வந்து போச்சு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய தரப்பு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாங்க ரவீனா சோ இவங்க வந்து இந்த விளக்கத்தை கொடுத்தோடைய வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து ரொம்பவே மோசமான வீடியோக்குள்ளாம் போடுறாங்களே ரொம்ப ஓவர் கிளாமரா ஓவர் கவர்ச்சியான வீடியோக்குள்ளாம் போடுறாங்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க சோ அதுக்கு வந்து ரவினா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீல்ஸா இருந்தாலும் சரி அது எந்த ஒரு சமூக வலைதளமாக இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அல்லது ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் பொழுதுபோக்கா இருக்கிறதுக்காக வந்து அதை பயன்படுத்திக்கலாம் ஆனா அதை வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மாதிரி ரீல்ஸ் போட்டு ரொம்பவே தப்பா தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம ரவி தான் ஆனா அவ்வப்போது வந்து பாத்தீங்கன்னா இணையதளங்கள்ல குட்டையான இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு மோசமான வீடியோ வெளியிடக்கூடிய ஒருவர் தான் இந்த ரவினா இவரிடமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை வந்து மறைமுகமாக கேட்ட பத்திரிகையாளர்களுக்கு நடிகை ரவினா இப்படி ஒரு பதில் கொடுத்து ஷாக் கொடுத்திருக்காங்களா அதாவது இன்ஸ்டாவில வந்து வெளியான மோசமான வீடியோக்குள்ள வெளியிடுபவரே நீங்க தானே நீங்களே இதை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி இதுக்கு பிறகு இந்த வீடியோக்கு கீழே அவங்க வந்து சொல்லியிருந்த இந்த வீடியோக்குள்ள நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணிட்டு நீங்க அத ஃபாலோ பண்றீங்களான்னு பாருங்க மேடம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ ரவிநாத கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொல்லிருந்தாங்க பட் அதை வந்து இவ்வளவு மோசமா நாங்க விமர்சிக்கணுமா அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்கு சோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அதாவது ரவிநாதாக தானே அப்படி நடந்துகிட்டு அப்படி நடக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்ற அட்வைஸ் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமல்ஸ் தெரிவிச்சுக்கோங்க ஹாலிவுட் சினிமால வந்து பிரபல நடிகையாக வளம் வந்து கொண்டிருப்பவங்க தான் பாத்தீங்கன்னா நடிகை ஆண்டே ஹாத்வே ஆஸ்கார் விருது வென்ற ஹாலிவுட் நடிகையான இவங்க அண்மையில பேட் நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல ஷாக்கிங்கான தகவல்களை வந்து சொல்லியிருக்காங்க அதுல இவங்க கூறியதாவது பாத்தீங்கன்னா நடிகர் நடிகைகளிடையே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றதுக்காக படப்பிடிப்புக்கு போவதற்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா இருவரும் சகஜமாக பழகி கொள்ளுமாறு வந்து இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்கள் வந்து கூறுவாங்களாம் சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகர் நடிகைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வந்து எங்க போனாலும் சுத்திட்டு போவாங்களாம் பட் அதை வந்து நம்ம நாட்டில நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அதை வந்து வேற விதமா எடுத்துப்பாங்க அதாவது இவங்க வந்து காதல் வழியில விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்தி வர ஆரம்பிச்சிடும் ஆனா அங்க அப்படி இல்ல இதெல்லாம் சகஜமா அது அப்படி இருந்தா தான் படத்துல வந்து அவங்களுடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும் அப்படின்றதால வந்து இதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து இதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா மேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மேக் அவுட் எனப்படும் அந்த நடைமுறையில் வந்து எந்த தவறும் இல்ல அப்படிங்க மாதிரி இவங்களும் சொல்லி அதுல வந்து எந்த தவறும் இல்ல அப்படினாலும் இரண்டாயிரம் ஆண்டு கால பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் நடிக்க வந்த சமயத்துல ஒரே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஆண்களுக்கு வந்து இவங்க முத்தம் கொடுத்திருக்காங்களாம் அதுவும் இந்த மேக் அவுட்டுக்காகத்தான் அந்த விஷயம் வந்து எனக்கு மிகவும் ஒரு சங்கடத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோ என்ற ஒரு பயத்துல தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் அன்னே ஹாத்வே சொல்லிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அதாவது ஹாலிவுட்ல இருக்க இந்த ட்ரெண்டிங் நல்லதாக கேட்டது அப்படின்னு கருத்துக்கள் ஸோ அது மட்டும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அதாவது தமிழ்நாடு இல்லைங்க இந்தியாக்கு இது செட் ஆகுமா இந்தியாவில் செய்த இந்த மாதிரியான செய்திகள் வரும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ் தெரிவிச்சுக்கோங்க அல்லது படத்தை படமா பாருங்க ஏன் வந்து அதை வந்து பர்சனல் லைஃபோட சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் தெரிவிச்சுக்கோங்க டாடா படத்தின் வெற்றியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நடிகர் காவின் அடுத்ததாக இளன் இயக்கத்துல நடித்துள்ள படம் தான் ஸ்டார் யுவன் சங்கர் ராஜா அந்த படத்துக்கு வந்து இசையமைத்திருக்காரு இளன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹரிஷ் கல்யாண வந்த பியார் பிரேம காதல் திரைப்படத்தை டைரக்ட் பண்ண ஒருத்தர் தான் அந்த திரைப்படமும் ஓரளவு நல்ல திரைப்படம் தான் ஸ்டார் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா கவின் லால் கீதா கைலாசம் அதிதீ போகங்கர் பிரீத்தி முகுந்தன் ஆகியோர் வந்து முன்னாடி கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தின் பாடல்கள் மற்றும் மேக்கிங் வீடியோக்கள் வந்து வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் வந்து வருகிற மே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது

காற்று நீங்க மூஞ்ச பாப்பீங்கடா அப்படின்னு வசனம் சொல்லியிருக்காரு சோ அந்த வசனம் இப்ப திடீர்னு ட்ரெண்ட் ஆகுது அந்த வசனத்துக்காகவே இந்த படம் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அதை தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்க யுவன் சந்தர் ராஜா உடைய அந்த பிஜிஎம் வேற லெவல்ல இருக்காதான் இந்த சீன் வரும் பொழுது அப்படி ஒரு இருக்கு சோ இத பார்த்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்கள் அதுலயும் நிறைய தளபதி ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா யா இதை வந்து நாங்க இதுக்கு முன்னாடியே கேட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதாவது இது வந்து ஆல்ரெடி வந்து தளபதியும் இதே மாதிரி ஒரு விஷயத்த சந்திச்சிருக்காரு அதனால வந்து நம்ம கவின் அதாவது இளைய தளபதின்னு இப்ப வந்து செல்லம் கலாய்க்கிறாங்க சோ இளைய தளபதி நம்ம தளபதிக்காக ஒரு ட்ரிபியூட் ஒண்ணு கொடுத்திருக்காரு அதுதான் இந்த திரைப்படம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல இந்த படம் குறித்து வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது குறித்த கருத்துக்கள் அது மட்டும் இல்லாம ஸ்டார் நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க சோ ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கள் சோ இந்த படம் ஹிட் ஆகுமா அதாவது தமிழ் சினிமா வந்து இப்ப ரொம்பவே வறட்சியில இருக்குங்க இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல சோ கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு வெடிவு காலத்தை வந்து கவினுடைய ஸ்டார் திரைப்படம் கொடுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழ கமெண்ட்ஸ் தெரிவிச்சுக்கங்க சோ இவ்வளவுதாங்க இதோட நியூஸ் எல்லாம் முடியுது இது குறித்து உங்களுக்கு கருத்துக்களை வந்து கீழ கமெண்ட்ஸ் தெரிவிச்சு இங்க்கண்ட அது மட்டும் இல்லாம இது போன்று தொடர்ந்து சினிமா சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நம்ம சேனலை பெற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க தேங்க் யூ